காலையில் ஸ்விம்மிங் போன ஃபிஷ்ஷை அப்படியே பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்காக கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கிரில் ஃபிஷ். இப்போ எங்க டேபிள்ல கபாபிட்டோட மோஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் முர்த்தபா இருக்கு. இந்த முர்த்தபா சாப்பிடறதுக்காக நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வர்றாங்க. எங்களுக்கு இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. So we're gonna go do that. பேர் தான் கபாப். இப்போ நம்ம கபாபேட்டில் இருக்கோம். என் கையில் மெனு கார்டு இருக்குது. மெனு கார்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்குள்ளே என்னால் படித்து முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ, அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 6 மணிலேருந்து மிட்நைட் 2 மணி வரைக்கும் இந்த ஷாப் ஓப்பனாக இருக்குது, தெரியுமா? இப்போ எங்க டேபிள்ல கபாபிட்டோட மோஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் முர்த்தபா இருக்கு. இந்த முர்த்தபா சாப்பிடறதுக்காக நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வர்றாங்க. எங்களுக்கு இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. So we're gonna go do that. ஓகே, இது பன்னீர், தந்தூரி பன்னீர். இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்றேன், ரொம்ப சாஃப்டா, ரொம்ப டேஸ்டியா. யாருக்கு யாருனா ஸ்பைசி வேணுமா? ஸ்பைசி, ஐ கான்ட் எக்ஸ்பிளைன், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஸ்பைசி வேணுங்க, ஸ்பைசி இது ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, வெரி நைஸ், சோ டெலிஷியஸ். நெக்ஸ்ட் நம்ம பீஃப்க்கு போறோம். திஸ் இஸ் சோ குட். பீஃப் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நாட் டூ ஸ்பைசி. எல்லாருமே சாப்பிட்லாம், ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஷாமி கபாப். லக்னோவோட ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு. இங்கே நம்ம சென்னையில் கபாப் ஈட்டில் இருக்குது. லெட்ஸ் ட்ரை. ஸோ குட். இதில் லைட்டாக ஆனியன்ஸ் இருக்குது. அந்த ஆனியன் மேக்ஸ் ஸோ ஸ்பெஷல். அப் நெக்ஸ்ட் இஸ் கிறிஸ்பி சிக்கன். Very crispy, very crispy. இதுதான் காக்டெயில் கபாப். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் ட்ரை வித் திஸ். ஆல்சோ எங்கள் டேபிளில் பெப்பர் பார்பிக்யூ இருக்கு, அதை ட்ரை பண்ண போகிறோம். வாவ், குட், சோ குட். இதுதான் சிக்கன் ஷீக் கபாப். லெட்ஸ் ட்ரை திஸ். மின் சட்னியும் கொடுத்துருக்காங்க. மின் சட்னியோட டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கு, ரியலி குட் அண்ட் ஸோ ஜூஸியாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. காலையில் ஸ்விம்மிங் போன ஃபிஷ்ஷை அப்படியே பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்காக கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கிரில் ஃபிஷ். த ஃபிஷ் இஸ் மெல்டிங் இன் யுவர் மவுத். இதுதான் மிக்ஸ்டு வெஜ், சார்ட்டட் வித், நல்லா க்ரீமியோட சார்ட்டட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பேபிகார்ன் இருக்கு, பன்னீர் இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கு. லெட்ஸ் டேஸ்ட்.
வெஜிடேரியன் தாராளமா வந்து இந்த டிஷ் வாங்கலாம். சோ டேஸ்டி, சோ யம்மி. For all the momo lovers, இங்க மோமோஸும் இருக்கு. ஹாட் ஹாட் ஸ்டீமிங் ஸ்டீமிங் யம்மி மோமோஸ் இதையும் நாங்க இப்ப ட்ரை பண்ண போறோம். லெட்ஸ் கோ. This momos is yummy and dumpling. உள்ள இருக்க மசாலா அப்படியே நான் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்ல போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. சோ யம்மி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆளுங்களுக்கு தந்தூரி சிக்கன்னா பைத்தியம், ரொம்ப மேட்னஸ். இங்க எப்படி செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? 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 Perfect side dish for all the paneer lovers and the vegetarian lovers. This is Phuket paneer. நம்ம Phuket fish னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா புதுசா Phuket paneer. அது மட்டும் இல்லாமல் கபாபெட்டில் நிறைய சைனீஸ் டிஷ்ஷஸும் இருக்குது. எங்களுக்காக நூடுல்ஸ் அண்ட் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுக்கு மெயின் கோர்ஸ். வி கோன் டு கோ ஹெட் அண்ட் ஈட். தேங்க் யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், யாரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது ஃபுல்லாக இப்போ முடிச்சே ஆகணும். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இடம் இருக்குமான்னு தெரியல. ஒரு சாயா கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லை? இங்க தந்தூர் சாயா ஏதோ ஒன்னு இருக்கு, ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா அண்ணா, ஒரு தந்தூரி சாயா. ஒரு நல்ல டின்னர், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான தந்தூர் சாயா. சாயா பண்ண பயா பேர் என்னன்னு பயா முகமது அஷ்ரப் ஒரு அமேசிங்கான ஒரு சாய் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த அமேசிங் டின்னர் கபாபிட். த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரூஸ்டர் குடிஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, சாயோனாரா.